அனைவருக்கும் வணக்கம். இப்போது இ காமர்ஸ் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இ காமர்ஸ் வெப்சைட் வந்து அதோடைய ஃப்ரண்ட்ஹண்ட் எப்படி இருக்குது, பேக்ஹண்ட் எப்படி இருக்குது, ஸோ இது பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் காஸ்ட் ஆகும்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப லோ பட்ஜெட்லேயே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ இதை ஒரு மாடல் டெம்ப்ளேட், ஓகேவா? இந்த டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஃப்ரண்ட் பேஜ். இதில் உங்கள் கம்பெனி நேம் வரும் டாப்பில். இதில் வந்து கேட்டகரி, சரியா சர்ச் கேட்டகரி பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நேவிகேஷன் பார், இதில் வந்து நீ கொடுக்குற நேவிகேஷன் பார் வந்துடும். ஸ்லைடர் பேனர் பார்த்தீங்கன்னா பேனர் ஆட்ஸ் இங்கே வந்துடும். ஸோ இதில் கேட்டகரிஸ், ஓகேவா? உங்களுடைய ஸ்பெஷல் கேட்டகரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டாப் ப்ராடக்ட்ஸ், புதுசாக போட்ட பொருளுக்கெல்லாம் இங்கே வந்துடும், ஓகேவா? போட்ட பொருளுக்கு இங்கே வந்துடும், நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். தென் ஹாட் டீல்ஸ், ஸோ ஹாட் டீல்ஸ் வந்து நீங்கள் இங்கேயும் பேனர் வச்சுக்கலாம். டாப் செல்லிங், இங்கேயும் டாப் செல்லிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு வெப்சைட், ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் யூஸ் பண்ணி பண்ணுறோம். கீழே வந்து ஃபுட்டரில் உங்கள் அட்ரஸ் வந்துடும், உங்கள் அட்ரஸ்ஸு, உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வந்துடும். இதை ஃப்ரண்ட் பேஜ், ஓகேவா? ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். தென் இப்போ ஒரு பொருளை வியூ பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இந்த பொருளை வியூ பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த பொருளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும், ஓகேவா? பொருளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும், ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம், சைஸ் எல்லாமே வரும். கீழே ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், ஓகே? தென் கீழே அப்படி வந்துடும். வேறு லாகின், மை ப்ரொஃபைல், லாக்அவுட் அப்படிங்கிற விஷயங்கள் வந்துடும். லாக்அவுட் பண்ணால் வெளியே வந்துடும், லாகின் பண்ணால் லாகின் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும், ஓகேவா? ஸோ லாகின் பண்ணலைன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன் வந்துடும். தென் இது வந்து ஃப்ரண்ட் ஹெண்ட், ஓகேவா? பேக் ஹெண்ட், பேக் சைட் இப்படி இருக்கும், இதுதான், ஓகேவா? அட்மின் பேனல். இப்போ நான் திரும்ப அட்மின் பேனலில் போகிறேன். வை அட்மின் அட் மெயில் டாட் காம் அட்மின். ஸோ கொடுத்து உள்ள போகிறேன். ஸோ இப்படி தான் அட்மின் டேஷ்போர்டு இருக்கும், ஓகேவா? அவங்க டேஷ்போர்டில் எத்தனை செல்லர்ஸ், இது வந்து மல்டி வெண்டர் இ காமர்ஸ் வெப்சைட், ஓகேவா? அட்மின் பேனல் வேறு, இந்த வெப்சைட் வேறு, நாங்கள் ரெண்டும் ஒன்றா பறித்து கொடுப்போம். அட்மின் பேனல் எல்லாத்தையும் காமனாக தான் இருக்கும், எல்லா வெப்சைட்டுக்கும் அட்மின் பேனல் காமனாக இருக்கும். ஆனால் ஃப்ரெண்டு வெப்சைட் தான் மாறிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த டிசைன் தான் மாறிட்டுருக்கும். இது மல்டி வெண்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கனால எத்தனை செல்லர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம், ஓகேவா? செல்லர்ஸ் பார்த்துக்கலாம், எத்தனை யூசர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம். தென் டீல் அண்ட் பெஸ்ட் டீல், நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, டாப் செல்லிங், அப்புறம் வந்து டீல்ஸ் ஆஃப் டே, ஸோ அந்த கேட்டகரியெலாம் போடுறதுக்கு இது, ஓகேவா? அந்த ப்ராடக்ட் ஐடி போட்டுக்கலாம். இப்போ பெஸ்ட் செல்லிங் என்ன வரணும், அந்த ப்ராடக்ட்டுடைய ஐடி போட்டுக்கலாம், ஓகேவா? அப்போ டாப் ஹோல்சேல், ஸோ இது வந்து இதையும் முன்னாடி தெரியப்படுத்திக்கலாம், யார் அதிகமாக செல்லர்ஸ் நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் ஆல் ப்ராடக்ட், இதை கிளிக் பண்ணால் எல்லா பொருளுமே வந்துடும், ஓகேவா? செல்லர் டீட்டெயில்ஸ், ஒரு செல்லர் நம்ம வந்து வியூ பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். தென் அட்வர்டைஸ்மெண்ட், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஃப்ரண்டில் வரும், நம்ம வந்து டாப்பில் எங்கே ரைட் நம்ம ஃப்ரெண்டில் போடுறோம் இல்லையா அந்த பேனர். ஸோ இது வந்து இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஓகேவா? நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான கண்டென்ட் இங்கே போட்டுக்கலாம், தமிழ்லேயும் போட்டுக்கலாம், இங்கிலீஷில், எந்த லாங்குவேஜ்லாம் போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் சைஸ் இங்கே போட்டிருப்போம், ஒவ்வொரு பேனர் என்ன சைஸில் இருக்குன்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சூப்பர் அட்மினுக்கான பேனர், ஓகேவா? இதே சாதா அட்மின் பேனர், இப்போ ஒரு பொருளை ஆட் பண்ணணும், டிலீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும்னா செல்லரில் போய் பார்க்கணும். அட்மின் டூ டைப்ஸ் உண்டு, ஒன்று சூப்பர் அட்மின், ஓகேவா, மேஜர் அட்மின், இன்னும் செல்லர். செல்லர் தான் மல்டி, இது மல்டி வெண்டர் இ காமர்ஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறனால செல்லருக்கு தனியாக இருக்குது, அப்புறம் வந்து அட்மினுக்கு தனியாக இருக்குது. செல்லர் அட் மெயில் டாட் காம் செல்லர் கொடுத்துள்ள போகிறோம். ஸோ செல்லருக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும், அவங்களும் டேஷ்போர்ட், எத்தனை பொருள் போட்டிருக்காங்க, எத்தனை ஆர்டர் வந்திருக்குது, எவ்வளோ பிஸ்னஸ் ஆகிருக்குது, பெண்டிங் ஆர்டர் எத்தனை, பெண்டிங் ஆர்டர்னா ஆர்டர் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணாமல் இருக்கும். ஸோ அதான் பெண்டிங் ஆர்டர், ஓகே? ஆல் ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்ணால் எல்லா பொருளையும் பார்த்துக்கலாம். தென் டிஸ்கவுண்ட், ஒரு பொருளுக்கான டிஸ்கவுண்ட், இது கிளிக் பண்ண ரன்னிங் டிஸ்கவுண்ட்லாம் வரும், டிஸ்கவுண்ட் கொடுத்துனா கொடுத்துக்கலாம். வியூ ஆர்டர் கிளிக் பண்ணால் எத்தனை ஆர்டர் இருக்குன்னு சொல்லி வரிசையாக வந்துடும், அந்த ஆர்டரில் குவாலிட்டி நேம் எல்லாமே வந்துடும். செல்லர்ஸ் அவங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம், அவங்க பேர், பேர், ஷாப் நேமு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கலாம், அவங்க லோகோ கூட வச்சுக்கலாம், ஓகே? அப்புறம் வந்து அவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம், ஏன்னா செல்லர்ஸ் நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒருத்திட்டே நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்க முடியாது பார்த்தீங்களா, அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துக்கலாம். தென் அவங்களுக்கு ப்ரூஃப் எழுதி இருந்துச்சுன்னா, ஏன்னா செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வரவங்க போகிறவங்க எல்லாத்தையும் வச்சா நமக்கு தெரியாது, ஸோ அவங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு வாங்கிக்கு நல்லது. ஸோ அந்த ப்ரூஃப்லாம் அங்கே வச்சுக்கலாம். தென்
இது டெலிவரி டீட்டெயில்ஸ். ஓகேவா, நீங்கள் வந்து டெலிவரி பாய் வச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம், அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மல்டி வெண்டர் இ காமர்ஸ் அப்ளிகேஷன். இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ இது வந்து ப்ரொஃபஷனலாக லுக்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ வச்சு கொடுப்போம், இதே என்னாலும் வச்சு கொடுப்போம். எங்கக்கிட்ட பண்ணுற மாதிரி இருந்தால் லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுப்போம். ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தென் இது அட்மினுக்கான செல்லருக்கான பேனல். ஓகேவா, சூப்பர் அட்மின். அப்புறம் இது பார்க்க யூசர் பேனலும் இருக்குது. நீங்கள் வந்து வாங்குகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள், கீழே நம்பர் கொடுத்துக்குறோம், எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு என்ன ப்ரைஸில் பண்ணலாம் உங்களுடைய ரெக்யூர்மெண்ட்ஸை பொறுத்து. இப்போ சின்ன லெவலில் பண்ணுறீங்கன்னா சின்ன வெப்சைட் போதும், இ காமர்ஸ் சிம்பிளாக பண்ணுறது போதும். பெரிய லெவலில் பண்ணுற மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி தேவைப்படும். ஓகேவா, அதே சமயத்தில் நாங்கள் டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு பண்ணிகிட்ருக்கோம், அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்குறோம் பாருங்கள். 99 ரூபாயிலேருந்து டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு ஸ்டார்ட் ஆகும். இப்போ வெளியிடங்கள்லேருந்து பெரிய ப்ரைஸ் வரும், நம்மக்கிட்ட வெறும் 99 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். நிறைய டெம்ப்ளேட் அதில் வச்சுருக்கோம். ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். தொடர்ந்து சந்தேகம் இருந்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.